ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ ரெண்டாவதாக மூணாவதாக வந்து ஸ்டாக் வீடியோ போடுறோம். ஏன்னா கொஞ்சம் டைமிங் கம்மியாக இருந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இழுத்துட்டே போனால் அது அப்லோட் ஆகும், லேட் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு 7000 ரூபாயா? இப்போ 7000 ரூபா தானேப்பா இது, 7000 ரூபா தானே? ரெட்மியில் என்ன மாடல் இது? 11i தானே? ஆக்சுவலாக 11i வந்து நல்ல பாக்ஸோடு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சொல்லுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா 13 ரூபா 12 ரூபா கூட சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக 5G மொபைல். இது ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 11 ப்ரோ, சாரி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G. ரெட்மியில் நோட்டு 11 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6500 ரூபாய்க்கு தரேன், 6500 தரேன். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுடு, வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. மற்றபடி மொபைல் நல்லாயிருக்கு, கேமரா கிமரா எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கால் பண்ண பேச எல்லாமே நல்லாயிருக்கு. என்னென்னா டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்சுடு. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6500, 6500 ரூபா. ரெட்மியில் நோட்டு 11 ப்ரோ ப்ளஸ் இது, சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. இப்போ பாருங்க, இன்னொரு கவனால் காட்டிடுறேன், ஏன்னா நானும் மறந்துடுவேன், வாய்ப்பு இருக்குது. 8GB ரேமு, 6GB ரேமு, 128GB, 6GB ரேமுங்க இது, 6GB ரேமு, 128. விலை வந்து வெறும் 6500 ரூபா 5G மொபைலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மியில் வந்து ரியல்மின்றதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் ஃபோன் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து எந்த ஃபோனுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்குல்ல, எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 12500 ரூபா, அதாவது 12500 தரும். ஜிபி வந்து 8128. ஸோ வேணா உங்களுக்காக வேணால் 12300 ரூபாய்க்கு கூட தரேன், 12300 ரூபா, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 12300 ரூபாய்க்கு கூட தரேன். 128GB, 8GB ரேம், 128, 12300 ரூபா. வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, ரியல்மி கேமிங் மொபைல் ஆக்சுவலாக இது, ரியல்மி ஜிடி நியோ 2 சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12300 ரூபா, 12300. அடுத்தது கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ, 25000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூமே கிடையாது, செம்ம நீட் தெளிவாக இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷன் சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 வரும் இதில், சரியா? 12128 வரும், 12256 வரும். இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜிபி ரேமு, 128. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25000 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேணால் ஒரு 300 கம்மி பண்ணி 24700 தரலாம், 24700 தரலாம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ 5 இது, ஓப்போ என்ன மாடலு இல்லை, ஓப்போவில் வந்து பவர் பட்டன் வந்து ப்ராப்ளம் இதில். 7500 ரூபா போட்டிருக்காப்புல, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6000 ரூபாய்க்கு. யார் இதுடா பாட்டில் இதா? இது பாட்டில் தானே? ஆமாம், பாட்டில் தான். 7000 ரூபா போட்டு கொடுக்கலாம், 7000 ரூபா இல்லை, குறைக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, ஃபால்ட்டாக இருக்குது. சரி 7000 ரூபா போட்டுக்கலாம் சார், 7000 ரூபா ஓகே பண்ணிக்கலாம். அவன் 7500 ரூபா போட்டு கொடுத்துருக்காப்புல, நம்ம பேசிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை, இதை போடுப்பா, இதை ஆன் பண்ணு. டபுள் கிளிக் டிஸ்பிளே ஒரிஜினல் இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் உள்ளே போய் பாரு, ஓப்போ ரெனோ 10X ஜூம் இது, ஓப்போ ரெனோ 10X ஜூமு, 128 ஜிபி வந்து 8GB ரேமு. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரண்ட்டு கேமரா வேறு வரலன்னு சொன்னாப்புல, ஃப்ரண்ட்டு கேமரா ஃப்ரண்ட்டு கேமரா மட்டும் வரல, அதனால தான் இதோட விலை வந்து 7000 ரூபா. மற்றபடி டிஸ்பிளே வந்து பக்கா ஒரிஜினலு, டிஸ்பிளே தனியாக வாங்க போனாலே இந்த டிஸ்பிளேக்கு வந்து 8500 ரூபா டிஸ்பிளே ரேட்டே வரும். ஸோ அப்போ மொபைல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ணோன்னா
7000 ரொம்ப அடிமட்ட விலை. ஏன்னா டிஸ்பிளே ரேட்டே 8000. ஒரிஜினல் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இதை ஆன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி ரெண்டு வாட்டி தட்டினாலே ஓப்பன் ஆகிடும். ஆன் ஆஃப் பட்டன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ மொபைல் நல்லாயிருக்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 7000, 7000 ருபீஸு.